2023 2024 என்னும் எழுத்தும் 1 2 3 அதெல்லாம் கணக்கு அழகு எண் 3 எண்களை அறிவேன். அதில் கற்றல் விளக்க அறிவுக்கு வந்து 1 முதல் 9 வரையிலான எண்களையும் பூஜ்ஜியத்தையும் அறிதல், மொட்டுக்கு வந்து 20 வரையிலான எண் பெயர்களை அறிதல், ஈரிலக்க எண்களின் இடமதிப்புகளை அறிதல், மலர் வந்து 100 முதல் 999 வரையிலான எண்களையும் எண் பெயர்களையும் அறிதல், மூவிலக்க எண்களின் இடமதிப்புகளை அறிதல். கீழே பாடநூல் பக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கத்தை வச்சு மாணவர்களுக்கு எண்கள் பாடத்தை நடத்தி முடிச்சிடணும். ஆயத்தப்படுத்துதலில் யானை பலா பழம் இதை வச்சு ஒரு பாட்டு இருக்குமா, குட்டி யானை விருந்து வைக்க நீண்ட நாளாக நினைச்சதாம், அழகாக அசைந்து வந்து பலாச்சுர ஒன்றை பறித்ததாம், பங்கிட்டு உண்டிடவே நண்பர்களை அழைச்சதாம். இந்த பாட்டை போட்டிருக்கோமா, மாணவர்கள் படிச்சிருக்காங்க, இதை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து செய்து மகிழ்வோம், இந்த பாட்டை படித்து முடித்தோடனே செய்து மகிழ்வோம், ஒன்றுக்கு ஒன்று பொருத்துதல், ஒன்றுக்கொன்று பொருத்துதல். மாணவர்களுக்கு முகமூடி கொடுத்து அந்த எண் அட்டைகளையும் கையில் கொடுத்துட்டு மேஜையில் பொருட்களை எண்ணிக்கைக்கு ஏற்றால வச்சுட்டு மாணவர்கள் 5னா 5 வந்து எடுத்து 5 அப்படின்னு சொல்கிற மாதிரி இது, 2னா 2. இது வந்து என்னென்னா சின்ன சின்ன சிட்டுக்குருவியே சிறகை சிறகை அடித்து வா, வண்ண வண்ண சிட்டுக்குருவியை வட்டமிட்டு பறந்து வா அப்படின்னு சொல்லி குருவியை பறந்து வர சொல்லி அவனுக்கு 4 அப்படின்னு கொட்டால் 4 என்ன பொருட்கள், 4 பொருட்கள்னா 4 எண்ணிக்கை இவ்வளோதான் எடுத்துகிட்டு இது 4 அப்படின்னு சொல்லணும். இப்படியே எல்லோரும் மாற்றி மாற்றி இந்த விளையாட்டை 9 முகாமல் இந்த விளையாட்டை விளையாடணும். இது முடிஞ்சோடனே பயிற்சி புக்குலேயும் பயிற்சி நோட்லேயும் எழுதி வைக்கணும். செய்து மகிழ்வோம் 2 செயல்பாடு, ஏன்னா மணிகளும் எண்ணட்டைகளும் படாட்டைகளும் எண்கள் வந்து 1 முதல் 9 வரையிலான வச்சுருக்கணும். எண்ணட்டையாக கொடுத்துட்டு அதுக்கு மணிகளையும் கொடுக்கணும், இப்படி வரிசையாக நிற்க விட்டுட்டு 3னா 3 கிளிகள் அப்படின்னு சொல்லி படத்தை காமிக்கிற மாதிரி, 5னா 5 ஆடுகள் அப்படி இருக்க மாதிரி, அப்புறம் எண்ணிக்கையும் மாணவர்கள் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படியே மாணவர்கள் தொடர்ந்து இந்த விளையாட்டை விளையாட செஞ்சுட்டு கடைசியில் மாணவர்களுக்கு என்ன எண்களை 1னா எப்படி எழுதணும், 2னா எப்படி எழுதணுங்கிறத அறிமுகப்படுத்தி கீழ்மட்ட பறவைகளை எழுதி பார்க்க சொல்லணும். மாணவர்களை வந்து செயல்பாட்டை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறதுனால 1லேருந்து 9 வரைக்குள்ள எண்களை மாணவர்களை பதிய வச்சிடலாம். இது முடிஞ்சோடனே பயிற்சி நூல்லையும் பாடநூல்லையும் எழுதி நோட்லேயும் எழுத வச்சிடணும். செய்து மகிழ்வோம் 3வது என் பெயர், இதுக்கு ஒரு பாட்டு இருக்குமா, அந்த பாட்டையும் மாணவர்களை படிக்க வச்சிருக்கணும். இது இந்த பாட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள், லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். 1 1 1 ஓடுமான் 1, இந்த பாட்டை வந்து மாணவர்களை 10 வரைக்கும் பாட செய்யணும். அடுத்து 20 வந்து 1 2 மாணவர்களை எழுதவும் வைக்கணும், அப்புறம் 11லேருந்து 20 வரைக்கும் எழுத வைக்கணும், அப்புறம் 21லேருந்து 100 வரைக்கும் மாணவர்களை எழுத வைக்கணும். இது முடிஞ்சோடனே பயிற்சி நூல்லையும் பாடநூல்லையும் நோட்லேயும் எழுத வச்சிடணும். செய்து மகிழ்வோம் 4, 100களை அறிமுகம் செய்தல், எப்படின்னா மாணவர்களுக்கு 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000 அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு தெரியப்படுத்தினு 100, 100, 200, 200, 300 அப்படிங்கிறத மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப கற்றல் மேலே செய்து கொடுக்கணும். தீப்பெட்டியில் 100, 200 இல்லையா, இதையும் வச்சு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது முடிஞ்சவுடனே பயிற்சி நூல்லையும் பயிற்சி பாடநூல்லையும் நோட்டு பக்கத்துலேயும் எழுத வச்சிடணும். செய்து மகிழ்வோம் 5, 0 அறிமுகம், இதில் வந்து 9 10 பலூன் எடுத்துகிட்டு 9 பலூனில் 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000 வச்சுட்டு ஒரு பலூனில் ஒன்றுமே இல்லாமல் வச்சுட்டு அதை மேஞ்ச மேலே வச்ச மாதிரி வச்சு ஒவ்வொரு மாணவியும் ஒன்று ஒன்று எடுத்து அதை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒன்றுமே இல்லைன்னா அதில் ஒன்றுமில்லை 0 அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும். இந்த இதை வந்து 0 அறிமுகம் செய்தார். 1னு சொன்னால் 1 முறை காதலை தொடணும், 2னா 2 முறை நெற்றியை தொடணும், 3னா 3 முறை மூக்கினை தொடணும். இப்படியே மாணவர்களை செய்ய வச்சு மாணவர்களுக்கு 1லேருந்து 9 வரைக்கும் உள்ளதை மனசில் நிலைப்படுத்த வேண்டும். அப்புறம் பாடநூல்லையும் பயிற்சி நூல்லையும்
நோட்புக்லேயும் கணக்குகளை செய்ய வைக்கணும். செய்து மகிழ்வோம் ஆறு, எண்கள் 101 999 வரைக்கும் அறிமுகம். இது வந்து என் கை கடிகாரத்தை கொண்டு ஜெயிக்கணும். மாணவர்களுக்கு இந்த மாதிரி வட்டமாக இருந்து 1கள், 10கள், 100கள்னு வச்சுட்டு 3 ஸ்ட்ரிப்பு, ப்ளூ, ரெட்டு, பச்சை, இதை வச்சு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். 643, 600கள், 4 10கள், 3 1கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு இதை மாற்றி மாற்றி காமித்து சொல்ல வைக்கணும். அரும்புநிலை, முற்றுநிலை, மலர்நிலை, 3 மாணவர்களுக்கு ஒன்று, அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 1-9 வரைக்கும் அரும்புநிலை, முற்றுநிலை 1-99 வரைக்கும், மலர்நிலை தான் 1-999 வரைக்கும் உள்ள இதை அறிமுகப்படுத்தணும். 3 இலக்க எண்களில் வர்றதுனால மாணவர்களை திரும்ப திரும்ப அந்த எண்களை செய்து வைக்கணும். இது முடிஞ்சவரும் பயிற்சி நூல்லையும் பாட நூல்லையும் நோட்லேயும் எழுத வச்சிடணும். செய்து மகிழ்வுல எழுது, என் பெயர் மற்றும் இடமதிப்பை அறிதல். இடமதிப்பு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். திருப்பி திருப்பி மாணவர்களை 1கள், 10கள், 100கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சு, 1கள்னா 1-9 வரைக்குள்ளது, 10கள்னா 1-99 வரைக்குள்ள எண்கள் 10களில் வரும். அடுத்தது 100கள்னா 100லேருந்து 999 வரைக்கும் இருக்கும். இது வந்து இடமதிப்பை கண்டிப்பாக மாணவர்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. 300 கூட்டல் 40 கூட்டல் 8னா 348 அப்படிங்கிறத மாணவர்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே மாணவர்கள் நாங்கள் யார் கண்டுபிடி 348 என்று சொல்லி அடிக்கணும். 348 என்று சொல்லி அடித்து மாணவர்களை விளையாட வைக்கணும். பிரித்து எழுதி சேர்த்து எழுதுகிற மாதிரி 300 கூட்டல் 40 கூட்டல் 8னா 348 அப்படின்னு சொல்லி இப்படியே மாணவர்களுக்கு வந்து அந்த எண்களை அறிமுகம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் அவங்கவுங்க நோட்டில் பயிற்சி எழுதியும் பாடநூல்லையும் அந்த பயிற்சி கணக்குகளை நோட்லேயும் எழுதணும். இந்த பாடம் முடிஞ்சிட்டுமா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.